போட்டித் தேர்வு தயாரி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் கனியன் குழும சார்பாக வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அது முக்கியமாக போலீஸ் எக்ஸாம் பார்க்க போகிற முக்கியமான ஒரு டாப்பிக்கு, நம்ம சிலபஸில் கொடுக்கப்பட்ட ஒரு டாப்பிக்கு, சிந்து சமவெளி நாகரிகம். சரிங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. எல்லா எக்ஸாமில் போலீஸ் எக்ஸாம் மட்டும் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான் சரி, ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது. இப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் சரிங்களா, இதுலேருந்து பார்த்தோம்னா ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின் சரிங்களா, நமக்கு ஹிஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த ஒன்பது கொஸ்டின் பார்த்தோம்னா நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. அந்த ஒன்பதுக்கு நம்ம ஒன்பது வர மாதிரி தான் நம்ம பார்த்துருவோம். அப்போ அந்த ஒன்பது கொஸ்டின் எங்கெங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த ஒன்பது கொஸ்டின்லையும் நம்ம அந்த ஒன்பது வீடியோ சரிங்களா, ஒன்பதுக்கு மேற்பட்ட வரலாறு மட்டும் தனியாக வந்து கொடுப்போம் சரிங்களா. அதை மட்டும் என்ன பண்ணுறீங்க, தெளிவாக ஒரு முறை பார்த்துட்டு போனாலே ரிவிஷன் மாதிரி தான் இது ஃபுல்லாக. உங்களுக்கு ஒரு முறை படித்தவங்களுக்கு இது ஒரு முறை பார்த்தாலே என்ன பண்ணலாம், ஈஸியாக இது பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் படிக்காத சில விஷயங்கள் அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம நடத்தும்போது குறிப்பாக நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அப்போ சிந்து சமவெளி நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு போய் பார்க்கும்பொழுது இந்த நாகரிகம் சரிங்களா, இதில் நாகரிகம் என்பது என்ன மொழிச்சொல் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா, சிவிக்ஸ். அப்போ சிவிக்ஸ்னால் இது என்ன மொழிச்சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க, லத்தீன் மொழிச்சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது சரிங்களா. லத்தீன் மொழிச்சொல்லிலிருந்து எடுக்கப்படும் கேட்பாங்க, நாகரிகம் என்பது எந்த மொழி சொல்லியிலிருந்து எடுக்கப்படும் கேட்பாங்க. சிவிக்ஸ் என்ற இந்த வார்த்தையிலிருந்து லத்தீன் மொழி சொல்லியிலிருந்து பெறப்பட்டது. அப்போ அந்த சிவிக்ஸ் என்பதற்கு பொருள் கேட்பாங்க சரிங்களா, சிவிக்ஸ் என்பதற்கு பொருள் கேட்பாங்க. பொருள் பார்த்தோம்னா நகரம் சொல்லுவாங்க சரிங்களா, நகரம். இது நம்ம பார்த்துக்கிறோம் என்ன மொழி சொல்லு, அது மாதிரி எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் சரிங்களா, அப்போ சிந்து சரிங்களா, சிந்துன்னு பார்க்கும்பொழுது இமயமலையில் உருவாகக்கூடிய முக்கியமான ஒரு ஆறு என்ன சொல்லுவாங்க, இந்த சிந்து சிந்து ரிவர்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சிந்து ஆறு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிளையாறுகளை உருவாக்கிறது சரிங்களா, ஒரு ஐந்து கிளையாறுகளை உருவாக்கி குறிப்பாக அந்த ஐந்து கிளையாறுகள் எங்கே வரைக்கும் பாயுதுன்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு பாகிஸ்தான் கிட்டத்தட்ட பஞ்சாப் வரைக்கும் சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு ஆறுகளாகவும் இருக்குது, மிக வற்றாத ஒரு நதியாகவும் காணப்படுது. அப்போ இந்த அஞ்சு ஆறுகளை பார்த்தோம்னா செனாப்னு சொல்லுவாங்க சரிங்களா, செனாப்ன்ற ஒரு ஆறு பார்த்தோம்னா இந்த ஐந்து கிளையாறுகளிலுமே மிகப்பெரிய ஒரு ஆறு எந்த ஆறுன்னு கேட்பாங்க, செனா சரிங்களா. இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படி முத முத எப்படி வந்து உருவாக ஆரம்பிச்சுன்னு பார்த்தோம்னா, அது ஏன் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னு பார்த்தோம் பார்க்கும்பொழுது, அதாவது ஒரு நதி சரிங்களா, ஒரு நதி குறிப்பாக ஒரு பகுதியில் ஓடும் பொழுது அங்கே என்ன பண்ணுவாங்க, கால்நடைகளும் சரி சரிங்களா, மனிதர்களுக்கு வசதியாக வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி போக்குவரத்துக்கு இந்த எல்லா விஷயத்துக்குமே ஒரு பொருந்தக்கூடிய ஒரு பகுதியாக எந்த பகுதின்னு கேட்பாங்க பார்ப்பாங்க. குறிப்பாக இது வந்து அந்த கரை சரிங்களா, சிந்து வெளி அந்த ஆறு ஓடக்கூடிய அந்த ஆற்றின் ஓரத்தில் ஒரு நகர நாகரிகம் அமைஞ்சதாக சொல்கிறாங்க சரிங்களா. எப்பயுமே தண்ணீர் இருந்தால், தண்ணீர் அதை சுற்றி போக்குவரத்து இருந்தாலே அங்கே ஒரு நகரம் தோன்றக்கூடும் சரிங்களா. அதை மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா இந்த காலக்கூடு பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு காலக்கூடு தான். இதில் நம்மளுக்கு எந்தெந்த நாகரிகம்லாம் சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும்தான் உலகில் தோன்றியதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு நான்கு நாகரிகம் சரிங்களா, நான்கு நாகரிகம் சொல்கிறாங்க. அப்போ நம்மளை காட்டியும் முந்தைய ஒரு நாகரிகம்லாம் காணப்படுது, சிந்து சமவெளி நாகரிகத்தை காட்டியும் பார்த்தோம்னா முன்னாடி ஒரு நாகரிகம்லாம் காணப்படுது. அதில் குறிப்பாக மெசபோடோமியா நாகரிகம் சொல்லுவாங்க சரிங்களா, மெசபோடோமியா நாகரிகம் மிக பழமையான நாகரிகம் சரிங்களா, மிக பழமையான நாகரிகம் சொல்லுவாங்க சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. மிக பழமையான நாகரிகம் கிட்டத்தட்ட 6500 ஆண்டுகள் முற்பட்டதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா, 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக எந்த நகரம் காணப்படும் கேட்பாங்க, மெசபோடோமியா நகரம். அதோட காலம் பார்த்துக்குங்க, 3500 முதல் 2500 கிமு சரிங்களா. அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகம் சரிங்களா, இப்போ பார்த்தோம் சிந்து சமவெளியினுடைய அதோட காலங்கட்டம் கேட்பாங்க, 3300 முதல் 1900 சரிங்களா. இது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட மெசபோடோமியா அடுத்த ஒரு நாகரிகமாக நம்மளுடைய சிந்துவெளி நாகரிகம் காணப்படுது. அதேமாதிரி சரிங்களா, ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே பார்த்தோம்னா அந்த நதிக்கரையில் ஓரங்களில் என்ன பண்ணியிருப்பாங்க, குடியேறி தங்கியிருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்க, பின்னாளில் அது நகரம் மற்றும் அது ஒரு நாகரிகமாக மாறக்கூடுச்சு. அதேமாதிரி எகிப்து நாகரிகம் சரிங்களா, எகிப்து நாகரிகம் பார்க்கும்பொழுது எகிப்தில் ஓடக்கூடிய மிகப்பெரிய ஒரு நதி எந்த நதின்னு பார்க்கும்பொழுது நைல் நதி சரிங்களா, நைல் நதி நம்ம படிச்சிருக்கோம். நைல் நதி அதோட எத்தனை கிலோமீட்டர் பார்க்கும்பொழுது 6650 கிலோமீட்டர் சரிங்களா, உலகிலேயே மிக நீளமான ஒரு ஆறு எந்த ஆறுன்னு கேட்பாங்க, நைல் நதி தான் சரிங்களா. அந்த நைல் நதியின் கரையோரத்தில் அமைக்கப்பட்ட ஒரு நாகரிகம் எந்த நாகரிகம் கேட்டாங்கன்னா எகிப்து நாகரிகம் சரிங்களா. அதோட காலகட்டம் என்ன பண்ணணும் பார்த்துக்கணும், 3900 முதல் 1100 சரிங்களா. அதே மாதிரி சீன நாகரிகம் சரிங்களா, சீன நாகரிகம் தோன்றிய காலகட்டம் 1700 முதல்
1122 சரிங்களா 1122 இதுதான் நம்மளுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததா சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது தொடக்க காலம். எப்படி தொடக்க கால ஹரப்பாவெலாம் எப்படி எப்படிப்பட்ட முத முதல்ல வந்து ஹரப்பா சரிங்களா ஹரப்பா வந்து ஒரு புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. அந்த புதையுண்ட நகரத்தில் முத முதல்ல எந்த ஹரப்பா தொடங்கப்படுதுன்னு பார்த்தோம்னா ஆரம்ப கால ஹரப்பான்னு சொல்லுவாங்க சரிங்களா. தொடக்க கால ஹரப்பா 3000 முதல் 2600 சொல்லுவாங்க சரிங்களா. இது நம்ம பார்த்துக்கணும். அதேமாரி அந்த ஹரப்பா பண்பாடு சரிங்களா எந்த காலகட்டத்தில் அதாவது ரொம்ப வளர்ச்சி அடைந்து ஒரு செழித்து அதாவது நல்ல செழிப்பாக இருப்பாங்க இல்லையா, அந்த செழிப்பாக எந்த காலகட்டம்னு கேட்பாங்க. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா சரிங்களா. முதிர்ச்சி இது தானியங்களாக இருக்கு இல்லையா, தானிய களஞ்சியம் சரிங்களா, அதோட தானிய களஞ்சிய கூடம்லாம் எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தோம்னா அந்த முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து வளர்ந்தது, அதுக்கப்புறம் நல்லா செழிப்பாக இருக்காங்க, பின்னாளில் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய தொடங்குது சரிங்களா. அது என்ன காலகட்டம் கேட்பாங்க, பிற்கால ஹரப்பா சரிங்களா 1900 முதல் 1700 சரிங்களா. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தொடக்க காலம்னா என்னன்னு கேட்பாங்க, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா இதோட ஆண்டுகள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் போதும் சரிங்களா. 3000 முதல் 1200 2200 2600 இருந்து 1900 1900 இருந்து 1700 சரிங்களா. இதை மட்டும் என்ன பண்ணலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது. அதன் பிறகு நம்மளுக்கு ஒரு நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது சரிங்களா, ஹரப்பா நாகரிகம் சரிங்களா. ஹரப்பா நாகரிகம் பார்ப்போம். ஹரப்பா நாகரிகத்தில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது, ஏன்னா அவங்க தான் முத முதல் என்ன பண்ணியிருப்பாங்க, ஹரப்பா நகரத்தில் போய் எல்லாமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி முக்கியமாக பார்க்க வந்தவர் தான் முதல் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான அவர், 1826 சரிங்களா சார்லஸ் மேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர், படை வீரர்கள் பணிகளையும் ஈடுபட்டிருப்பார். அதே மாதிரி பின்னாளில் அந்த ஆய்வு சரிங்களா தொல்லியல் ஆய்வுகளையும் பின்னிப்பார் ஈடுபட்டிருப்பார். அவர் தான் வந்து முத முதல்ல விசிட் பண்ண வராரு, ஹரப்பா நாகரிகத்துக்கு வராரு, அந்த பண்பாட்டை பார்க்குறாரு. அதேமாரி அங்கே எப்படிலாம் நகரம் தோன்றியதுன்னு சொல்லி முத முதல்ல பார்த்தவர் யார், நம்மளுடைய சார்லஸ் மேசன். அப்படி தான் செங்கல் திட்டுகள் இருப்பதையும் அங்கே கவனிச்சிருப்பார் சரிங்களா. செங்கல் சுட்ட செங்கலால் அங்கே கட்டப்பட்ட சில செங்கல் அந்த கட்டடம் போல இருந்ததா சொல்லி அந்த கட்டடம் எப்படி கட்டப்பட்டிருக்கு, செங்கலால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி முத முதல்ல பார்த்தவர் யார், சார்லஸ் மேசன் அப்படின்னு அவர்கள் தான் வந்து பார்த்துருப்பார். இரண்டதாக ஒருத்தர் வந்திருப்பார் 1831 சரிங்களா, அலெக்சாண்டர் ஃபர்ன்ஸ் சரிங்களா, அலெக்சாண்டர் ஃபர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஃபர்ன்ஸ். அவர் தான் முதல் அடுத்ததாக 1831 அதாவது ஹரப்பா நாகரிகத்தோட தொடர்புடைய ஒரு இடம் அம்ரின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அம்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு யார் வருவா, இந்த அலெக்சாண்டர் ஃபர்ன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் வந்து வந்திருப்பார், அதையும் விசிட் பண்ணியிருப்பார் சரிங்களா. அதன் பிறகு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் சரிங்களா, அதுக்கப்புறம் யார் வரான்னு பார்த்தோம்னா 1853 சரிங்களா 1853 அலெக்சாண்டர் ஹன்னிஹாம் சொல்லக்கூடிய ஒரு நில அளவியாளர் சரிங்களா, நில அளவியாளர் சொல்லுவாங்க. இந்த ஆர்காலஜி சர்வே ஆஃப் இந்தியா முத முதல் உருவாக்கியவர் யார், இந்த அலெக்சாண்டர் ஹன்னிஹாம் தான் சரிங்களா. இவர் தான் முத அடுத்ததாக 53 காலகட்டத்தில் வரார் பார்வையிட, ஹரப்பாவை பார்வையிட வராரு அவர். இவர் வந்து என்ன சொல்லிப்பார் பார்த்தோம்னா 1856 அதாவது லாகூர்லேருந்து கராச்சிக்கு ஒரு ரயில்வே பாதை வந்து போடப்பட்டிருக்கும் சரிங்களா. அந்த ரயில்வே பாதையில் போடும்பொழுது அந்த காலகட்டத்தில் அந்த கட்டப்பட்ட அந்த ஹரப்பா ஹரப்பா நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட முக்கியமான அந்த செங்கற்கள், குறிப்பாக சுட்ட செங்கற்கள் சரிங்களா, அதெல்லாம் வந்து அந்த ரயில்வே பாதையை போடும்பொழுது அதோடைய பயன் என்னென்னே தெரியாமனா பண்ணியிருப்பாங்க. அதை அந்த செங்கல்லாம் நம்ம உள்ளே போட்டு மூடி அது மேலே என்ன பண்ணிப்பாங்க, ரயில் ரோடை போட்டிருப்பாங்க சரிங்களா. அந்த ரயில்வே பாதை வந்து அமைக்கப்பட்டிருக்கும், அதை வந்து சொல்லியிருப்பாங்க, அதை தான் வந்து இதில் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. 1856 லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்டது சரிங்களா, அதோட பயன்கள்லாம் தெரியாமல் இப்படிலாம் அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன் பிறகு 1920 காலகட்டத்தில் சரிங்களா 1920 காலகட்டத்தில் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதோரோ இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து என்ன நடக்குது, அகழ்வாராய்ச்சி நடக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1924 காலகட்டத்தில் இந்தியாவின் தொல்லியல் இயக்குநராக சரிங்களா, இந்தியாவின் தொல்லியல் இயக்குநராக சர்ஜான் மார்சல் அவர்களை வந்து நியமிக்கிறாங்க சரிங்களா. இவர் தான் நியமிக்கப்பட்ட பின்பு ஹரப்பா மற்றும் சரிங்களா ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோவுக்கு இடையே உள்ள வேறுபாடு சரிங்களா அதுக்கான பொதுவான ஒரு அம்சங்கள் இருப்பதாக முத முதல்ல எடுத்து சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா சர்ஜான் மார்சல், இந்திய தொல்பொருள் ஆய்வு இயக்குநராக 24 நியமிக்கப்பட்டு அங்கே போய் ஆராய்ச்சி செய்கிறார் சரிங்களா. அதன் பிறகு இந்த இரண்டு பகுதியிலுமே கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் சரிங்களா, இரண்டு பகுதியிலுமே பொருட்கள் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த இரண்டு பொருளுக்குமே பார்த்தோம்னா பெரிய அளவில் வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. குறைந்தபட்ச ஒரு அளவு வேறுபாடு தான் மட்டும்தான் காணப்படுது, சின்ன சின்ன வேறுபாடு அங்கே கண்டறியப்பட்ட மண்பாண்டங்களிலும் இங்கே கண்டறியப்பட்ட அந்த மண்பாண்டங்களிலும் என்ன பண்ணுறாங்க, சிறிய அளவு வேறுபாடு தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன் பிறகு வேற என்ன சொல்கிறாரு, ஹரப்பா சரிங்களா ஹரப்பா
மொஹஞ்சதாரோவை காட்டி மிக பழமையான நகரம் அப்படி எந்த நகரத்தை சொல்கிறார்னு பார்த்தோம்னா ஹரப்பாவை தான் சொல்கிறார். சரிங்களா, மொஹஞ்சதாரோவை காட்டியும் மிக பழமையான நகரம், ஒரு பெரிய நகரமாக இருந்தது எந்த நகரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஹரப்பா நாகரிகத்தை தான் குறிப்பிட்டு சொல்கிறான். சரிங்களா, இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட்ல பார்த்துக்கணும். சரிங்களா, இதுதான் நம்மளுக்கு முக்கியமான சில விஷயங்கள், குறிப்பிட்ட விஷயங்கள். அதன் பிறகு அமைவிடம். சரிங்களா, ஹரப்பா நாகரிகத்தை நம்ம முன்னின்று நம்ம அகழ்வராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா அதோட அமைவிடம்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட புவி எல்லை. சரிங்களா, புவி எல்லைன்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வடக்கு தெற்கு அப்படின்னு இருக்குது. இது எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு பார்த்தோம்னா தெற்கு ஆசியாவில் அமையப்பட்டுள்ளது. சரிங்களா, தெற்கு ஆசியாவில், ஏன்னா நம்ம ஆசியாவில் தான் இருக்கும் இல்லையா, அதனால் வந்து தெற்கு ஆசியாவில் தான் இந்த ஹரப்பா நாகரிகம் காணப்பட்டது. அதே மாதிரி என்ன நாகரிகம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா, அந்த சிந்து சமவெளி நாகரிகம், இந்த ஹரப்பா நாகரிகம் என்ன நாகரிகம் அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு வெண்கல காலம் காலப்பகுதியை சார்ந்ததாக சொல்லுவாங்க. மொத்தம் இதனுடைய பரப்பு கேட்பாங்க. சரிங்களா, 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து காணப்படுது. சரிங்களா, எத்தனை சதுர கிலோமீட்டர் பார்த்துங்க, 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். அதேமாதிரி 6 பெரிய நகரங்கள். சரிங்களா, நகரங்கள் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. இந்த ஹரப்பா பகுதியில் கிட்டத்தட்ட 6 பெரிய நகரங்கள், அதே மாதிரி 200க்கும் மேற்பட்ட, சரிங்களா, 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள். சரிங்களா, 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. 6 பெரிய நகரங்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட பெரிய நகரங்கள் இருந்ததாகவும் நம்மளுக்கு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திட்டமிடு கட்டப்பட்ட நகரங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 2 நகரங்கள் வந்து திட்டமிட்டு கட்டப்படுது. எக்ஸாம் பாயிண்டில் கேட்பாங்க, ஆரம்பத்தில் எந்த 2 நகரங்கள் திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்கள் அப்படின்னு கேட்பாங்க. இந்த 2 நகரங்கள் தான். சரிங்களா, ஆரம்பத்தில் திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்கள் எந்த நகரம் கேட்பாங்க, ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. அதில் ஹரப்பா எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா பஞ்சாப். சரிங்களா, அப்போதைய பிரிக்கப்படாத பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான் பகுதியில் எந்த இது காணப்படுது, அதாவது பஞ்சாப்பில் பாதியும் பாகிஸ்தானில் பாதியும் ஹரப்பா காணப்படுது. அதேமாரி மொஹஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான் பகுதியில் காணப்படுது. தோலவீரா. சரிங்களா, அது எங்கே காணப்படுது, குஜராத்தில் காளிபங்கன். சரிங்களா, காளிபங்கன் தான் சொல்லுவாங்க, இரட்டை பை, அதாவது அந்த நிலம் இருக்கு இல்லையா, நிலத்தை இரண்டாக உழுது பயிரிடும் முறை அது எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, காளிபங்கன் தான். சரிங்களா, இரட்டை பயிரிடல் முறை எங்கிருந்து கேட்பாங்க, ஞாபகம். பனவாளின்றது ராஜஸ்தான். சரிங்களா, பனவாளி என்பது ராஜஸ்தான். ராக்கி கர்கி ஹரியானா. சரிங்களா, அந்த ராக்கி கர்கி குறிப்பாக நம்ம பார்க்கும் பொழுது தானிய களஞ்சியம். சரிங்களா, தானிய களஞ்சியம் எங்கிருந்து கேட்பாங்க, எங்கே, ராக்கி கர்கி ஹரியானா. இதை தான் வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பான்னு சொல்லுவாங்க. சரிங்களா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அப்படின்னு சொல்லி எந்த பகுதியை அழைப்பாங்கன்னு பார்த்தோன்னா அந்த ராக்கி கர்கி தான் இருப்பாங்க. அதுமாதிரி சர்கோட்டா, அது எங்கிருந்து கேட்பாங்க, இதில் ஏன்னா நம்ம பொறுத்துக்களை கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, தோழவர் எங்கே இருக்குது, காளிபங்கன், பனவாளி, ராக்கி கர்கி, அது மாதிரி சர்கோட்டா, இதெல்லாம் வந்து பொறுத்துக்களை வந்து நம்ம மேட்சதா ஃபாலோவிங்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுமாரி ஆரம்பத்தில் கட்டப்பட்ட நகரங்கள் கேட்பாங்க, ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. அடுத்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். சரிங்களா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஹரப்பா நாகரிகம். சரிங்களா, ஹரப்பான்னு பார்க்கும்பொழுது ஒரு புதையுண்ட நகரம். சரிங்களா, புதையுண்ட நகரத்தை தான் என்ன சொல்லுவாங்க, ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அந்த ஒரு நாகரிகம் பார்த்தோம்னா ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன் இது நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் பார்க்கும்பொழுது, அதாவது சிறப்பான, சரிங்களா, சிறப்பான திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரம். சரிங்களா, திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரம். அதே மாதிரி சிறப்பான கட்டிடக்கலை. சரிங்களா, சிறப்பான கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சிறப்பான கட்டிடக்கலையாக கட்டப்பட்டிருக்கு. அதேமாதிரி மூன்றாவது ரொம்ப தூய்மையாகவும் காணப்பட்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, தூய்மையான ஒரு நகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி அளவீடுகள். சரிங்களா, தரப்படுத்தப்பட்ட அளவீடுகள், இதெல்லாம் வந்து எந்த பகுதியில் காணப்படுதா சொல்கிறாங்க, நம்மளுடைய ஹரப்பா நகரத்தில் கண்டறியப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து எந்த இது. அதேமாதிரி 5வது கால்நடைகள். சரிங்களா, கால்நடைகள் போக்குவரத்து. சரிங்களா, கால்நடைகள் மற்றும் போக்குவரத்துக்கு ஒரு சிறந்த ஒரு நகரமாகவும் காணப்பட்ட ஒரு நகரம் பார்த்தோம்னா ஹரப்பா நாகரிகம். இந்த பகுதி இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டதுனால தான் அதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஹரப்பா நாகரிகத்தை ஒரு நகர நாகரிகம். இது எல்லாமே இருந்தாலே அது என்ன ஆகுது, ஒரு நகரமாகவே இருக்குது. அதனால தான் நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. சரிங்களா, அடுத்து தெருக்கள். சரிங்களா, தெருக்கள் பார்த்தோம்னா என்ன வடிவமைப்பும் கேட்பாங்க. சரிங்களா, தெருக்கள் பார்த்தோம்னா தெருக்கள் என்ன வடிவம்னு கேட்பாங்க, சட்டக வடிவம். சரிங்களா, தெருக்கள் பார்த்தோம்னா சட்டக வடிவத்தில் இருக்குது. இந்த மாதிரி தான் நேரில் இருக்குது. சரிங்களா, அதாவது இப்படி. சரிங்களா, இந்த மாதிரி காணப்படுது, சட்டக வடிவத்தில் காணப்படுது. அப்போ அந்த சட்டக வடிவம் சொல்லும் பொழுது தெருக்கள் வடக்கு,
சரிங்களா, வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் அப்படி நேர் வரிசை வரிசையாக இருக்குது சரிங்களா. வடக்குலேருந்து தெற்காகவும் தெற்கிலிருந்து மேற்காகவும் இப்படி ஒன்றை ஒன்று என்ன கோணத்தில் வெட்டிக்கொள்ள, செங்கோணத்தில் வெட்டிக்கொள்ள மாதிரி தான் அந்த ஒரு தெரு ஒவ்வொரு தெருக்கள் வந்து காணப்படுறதா சொல்கிறாங்க தெருக்கள் சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த தெருக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வேற என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, இரட்டை மாடி சரிங்களா, அதாவது நம்ம இரண்டு மாடி வந்து கட்டப்படுது இந்த காலகட்டத்தில். அறப்பாக அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற கட்டடங்கள் பார்த்தோம்னா ஒரு இரட்டை மாடியை கொண்டு கட்டப்பட்டதா சொல்கிறாங்க. அங்கே ஒரு முற்றம் சரிங்களா, ஒரு வீடு இருந்துச்சுன்னா அதில் ஒரு முற்றம், அதேமாரி கிணறு இருந்ததாகவும் சொல்கிறாங்க சரிங்களா. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கிணறு, ஒரு கழிவறை சரிங்களா, கழிவறை இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த தெருவில் ஆல்ரெடி இப்படிலாம் வந்து ஒவ்வொரு அந்த தெருக்கள் பிளான் பண்ணி ரொம்ப பிளான் பண்ணி கட்டப்பட்டதாக இன்னும் நம்மளுடைய ஹரப்பா அந்த நாகரிகத்தை சொல்கிறாங்க. அதே மாதிரி கழிவு நீர் சரிங்களா, கழிவு நீர் அமைப்பு இது ரொம்ப முக்கியம். கழிவு நீர் அமைப்புன்னு பார்க்கும்பொழுது ஏறத்தால் அனைத்து நகரங்களிலுமே செங்கற்கள் மற்றும் கருத்திட்டைகள் மூலம், அதாவது அந்த ஒவ்வொரு வீட்லையுமே நம்ம சொல்ல முடியாது கழிவறைகள் காணப்படும்னு சொன்னால். அப்போ அந்த கழிவு நீர்கள்லாம் எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ போடப்பட்டிருக்கலையே கழிவு நீர், இதே இது வந்து இப்போதான் நம்ம வந்து காங்கிரீட்லாம் மூடப்பட்டிருக்கு. அதே அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா கருத்திட்டைகளால் இப்படி மூடி இருப்பாங்க சரிங்களா, கருத்திட்டைகளால் மூடி இருப்பாங்க, வெளியே வந்து தெரிய விடாத அளவுக்கு அப்படி பண்ணியிருப்பாங்க. அதேமாரி அந்த கழிவு நீர் போவதற்கு சரிங்களா சரிவாக கட்டப்பட்டிருக்கும், அதாவது அந்த தண்ணீர் மட்டும் ஓடுக்கும், அதாவது திடக்கழிவுகள் தேங்கி தான் இருக்கும். அதேமாரி அதனுடைய வரக்கழிவு அந்த தண்ணீர் சரிங்களா, கழிவு நீர் தண்ணீர் இருக்கு இல்லையா, அது வந்து மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். மித்தபடி அந்த திடக்கழிவுனா பிறகு அதே இடத்துல அவங்க என்ன எந்த இடத்துல கழிவு அந்த கழிவறை கட்டப்பட்டிருக்கோ அதே இடத்துல தேங்கி நிற்கிற மாதிரி தேங்கி நிற்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பாலும் கட்டப்பட்டிருக்கதாக சொல்கிறாங்க சரிங்களா. இது வந்து கழிவு நீர் அமைப்பு முறை. அதேமாரி பெருங்குளம் சரிங்களா, பெருங்குளம் அது பெருங்குளம் என்ன வடிவம், செவ்வக வடிவத்தில் கட்டப்படுது அமைஞ்சிருக்கா சொல்கிறாங்க சரிங்களா. பெருங்குளம் ஒரு செவ்வக வடிவத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறான். செவ்வக வடிவம் சரிங்களா, செவ்வக வடிவத்தில் கட்டப்பட்டிருக்கு. அப்போ அதுவும் என்ன எதால் கட்டப்பட்டிருக்கு, இந்த செங்கலால் தான் கட்டப்பட்டிருக்கு சரிங்களா. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா சுட்ட செங்கலால் கட்டப்பட்டிருக்கு. அது மூன்று பக்கமும் சரிங்களா, இப்படி ஒரு மூன்று பக்கம் என்ன நுழைவாயிலும் இருக்குது, அங்கே உடைமாற்றும் பகுதியும் இருந்ததாக சொல்கிறாங்க சரிங்களா. அதேமாரி தண்ணீர் வருவதற்கு சரிங்களா, தண்ணீர் வருவதற்கு இங்கே ஒரு கிணறு அமைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த கிணத்துல என்ன பண்ணுவாங்க, தண்ணீர் எடுத்துக்கிடுவாங்க. அதேமாதிரி தண்ணீர் வெளியே போவதற்கு என்ன பண்ணியிருக்காங்க, சிறப்பான வழிமுறைகள் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க சரிங்களா. அதேமாரி இந்த செவ்வக வடிவிலான இந்த பெருங்குளம் தண்ணீர் வெளியே போகாத அளவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருக்கு சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அதாவது செவ்வக வடிவமான அந்த குளத்திலிருந்து வெளியே தண்ணீர் போகாத அளவுக்கு என்ன முறை கொண்டு பூசப்பட்டுன்னு கேட்பாங்க, இயற்கை தார் கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க, பூசப்பட்டுள்ளதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தானிய களஞ்சியம் சரிங்களா, தானிய களஞ்சியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குறிப்பாக தான் நம்ம அப்பயே பார்த்தோம் அந்த ஹரியானா பகுதியில் உள்ள ராக்கி கிர்கி அங்கே தான் பார்த்தோம்னா மிக பழமையான ஒரு தானிய களஞ்சிய கூடம் இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் அந்த தானிய களஞ்சியில் என்னென்னால அவங்க பயிரிட்டிருப்பான்னு பார்த்தோம்னா, கோதுமை, பார்லி, திணை, எள் மற்றும் பருப்பு வகைகள் ஆகியவை காணப்பட்டதாக அந்த தானிய களஞ்சியங்களில் சொல்கிறாங்க சரிங்களா. மிகப்பெரிய ஒரு தானிய களஞ்சியம் எங்கே காணப்படுன்னு கேட்பாங்க, ஹரப்பா சரிங்களா, சாரி மொகஞ்சதரோ. மிகப்பெரிய ஒரு தானிய களஞ்சியம் எந்த பகுதியில் காணப்படுதுன்னு பார்த்தோம்னா மொகஞ்சதரோ பகுதியில், ஹரப்பா பகுதியிலையும் இருக்குது. ஆனால் மொகஞ்சதரோ பகுதியில் என்ன பண்ணுறாங்க, அங்கேயும் காணப்பட்டதாக நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஹரப்பா மக்கள் சரிங்களா, ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்ததாக சொல்கிறாங்க. அவர்கள் ஆரக்கால் இல்லாத சக்கரங்களை பயன்படுத்தி, நம்மளுக்குலாம் பார்த்தோம்னா இப்படி போட்டு ஆரக்கால் இருக்கும் சரிங்களா, இப்படி இந்த பக்கம் இப்படி போட்டு ஆரக்கால் பகுதி காணப்படும். அப்படி ஆரக்காலை இல்லாத ஒரு சக்கரம் யாருடைய காலத்தில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்முடைய ஹரப்பா மக்கள் தான் பயன்படுத்தப்படுறாங்க. பெரும்பாலும் அந்த சக்கரத்து அந்த நடைமுறை சரிங்களா எந்த இது மூலம் நடைபெறுதுன்னு பார்த்தோம்னா காளைகள் மூலம் சரிங்களா. அந்த காலகட்டத்திலே பார்த்தோம்னா காளைகள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதேமாதிரி கேட்பாங்க எந்த இரு முறை மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கேட்பாங்க, குதிரை சரிங்களா, குதிரை பயன்படுத்தி தெரியாது. அதே மாதிரி இரும்பு, குதிரை மற்றும் இரும்பின் பயன்பாடு யாருக்கு தெரியாது, இந்த சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாது சரிங்களா. ஆரக்கால் அந்த முறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதேமாரி இந்த நாரம்சின் சொல்லுவாங்க ஒரு அரச சரிங்களா, நாரம்சின், இந்த நாரம்சின் என்பவர் பார்த்தோம்னா இந்த மெழுகுவான்னு சொல்லுவாங்க, இந்த சிந்து சமவெளி நாகர பகுதியில் மெழுகுவா என்ற பகுதிக்கு வந்து அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பார், அணிகலன் வாங்கியதா சொல்கிறாங்க. அவர் பேர் நல்லா ஞாபகிச்சுங்க, நாரம் சரிங்களா, நாரம் சின் சொல்லுவாங்க சரிங்களா, நாரம் சின். இவர் தான் குறிப்பாக வந்து அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பார், ஒரு அணிகலன் வந்து வாங்கியதாகவும் குறிப்பிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி, இதுதான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்க அடிக்கடி கேட்டது
கப்பல் கட்டும் தளம் எந்த பகுதியில் அமைக்கப்பட்டதாக சொல்லி கேட்பாங்க. கப்பல் கட்டும் தளம் லோத்தல் பகுதி, சரிங்களா? அப்போதைய இருக்கக்கூடிய லோத்தல் பகுதியில் கப்பல் கட்டும் தளமாகவும் செயல்பட்டிருக்கு, செப்பு நீடும் பகுதியாகவும் செயல்பட்டிருக்கு, செப்பு நீடும் பகுதியாகவும் செயல்பட்டிருக்கு. இது எந்த நதிக்கரையில் அமைச்சு கேட்பாங்க, சபர்மதி, சரிங்களா? சபர்மதி நதிக்கரையில் அமையப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. இதை முத முதல் கண்டடைஞ்சவர்னு கேட்பாங்க, எஸ்ஆர் ராவ் அவர்கள் தான் இந்த பகுதியை வந்து கண்டுபிடிஞ்சிருப்பார், சரிங்களா? எஸ்ஆர் ராவ் அவர்கள் கண்டறிந்திருப்பார் கப்பல் கட்டும் தளத்தை லோத்தல் அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சிருப்பார், சரிங்களா? இது ஒரு வெண்கல காலம், சரிங்களா? இதுவும் வெண்கல காலத்தை சேர்ந்ததாக லோத்தல் பகுதி கேட்பாங்க, சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, ஞாபகம். அதுமாரி முகஞ்சதரவில் அமைந்துள்ள நிலையில் ஒரு ஆண் சிலை கண்டெடுக்கப்பட்டது, சரிங்களா? ஆண் சிலை எந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு முகஞ்சதரவு பகுதியில் தான் கண்டெடுக்கப்பட்டது, சரிங்களா? அந்த ஆண் சிலை எப்படி ஒழுங்குப்படுத்தோம்னா, ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு தாடி, சரிங்களா? எப்பயும் பார்த்தோம்னா நீட்டாக ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு தாடி. இடதுபுறம் பார்த்தோம்னா இந்த இடதுபுறம், சரிங்களா? இடதுபுறம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு அழகிய வேலைப்பாடு கொண்ட ஒரு பூக்கள், சரிங்களா? பூக்கள் வடிவு கொண்ட ஒரு ஆடையை வந்து எப்பயுமே பயன்படுத்திக்கிட்டே வருவாங்க, சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த ஆண்கள் சிலை கண்டெடுக்கப்படுது. அந்த ஆண்கள் சிலையில் இந்த மாதிரிலாம் வந்து இருந்ததாகவும் நம்மளுக்கு எந்த பகுதியிலிருந்து சொல்கிறாங்க, முகந்தரோ பகுதியில் கண்டெடுக்கப்படுதா சொல்கிறாங்க. தொழில்நுட்பம், சரிங்களா? குஜராத் மாநிலத்தில் குறிப்பாக பார்க்கும்பொழுது இந்த தந்தம் இருக்குல்ல, யானையோட தந்தத்தில் கண்டறியப்படுதா சொல்கிறாங்க. அதோட அளவு கேட்பாங்க, 1704 மில்லி மீட்டர், சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, மில்லி மீட்டர் அளவுகோல் கண்டறியப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த அந்த காலகட்டத்திலே பார்த்தோம்னா ஒரு அளவுகோலுக்கு, சரிங்களா, கரெக்டாக ஒரு அளவு வச்சு தான் அளவுலாம் வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த மில்லி மீட்டர் கேட்கும்பொழுது ஞாபகம் வச்சுக்கணும், 1704. அதேமாரி ஏதாவது ஒரு அளவு, சரிங்களா? இப்போ ஒரு அளவு சப்போஸ் ஏதாவது ஒரு இதை அளக்கணும்னா அந்த காலகட்டத்தை பார்த்தோம்னா குச்சிகள் தான் பயன்படுத்திருக்காங்க, சரிங்களா? அளவுகளை அளப்பதற்கு நம்ம அந்த காலத்தில் டேப் வச்சு நம்ம அளக்குறோம். ஆனால் அந்த காலத்தில் பார்த்தோம்னா ஒரு குச்சியை எடுத்து அது ஒரு அளவை ஒரு அளவாக வச்சுக்கிட்டு அதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, அளவு எல்லாம் எடுத்ததாகவும் நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்துவெளி மக்கள், சரிங்களா, பருத்தி ஆடைகளை பயன்படுத்தியதா சொல்கிறாங்க. சிந்து சமயம் அந்த காலகட்டத்திலையும் பார்த்தோம்னா பருத்தி ஆடைகள், சரிங்களா, அது அதிகளவு பருத்திகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பயிரிட்டிருப்பாங்க. அப்போ அதன் மூலம் வரக்கூடிய அந்த பருத்தியின் மூலம் என்ன பண்ணியிருக்காங்க, பருத்தி ஆடைகள் வந்து நெய்து அதன் மூலம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பருத்தி ஆடைகள் வந்து பயன்படுத்ததா நம்மளுக்கு குறிப்புகள் சொல்கிறான். அதன் பிறகு அணிகலன்கள், சரிங்களா, அணிகலன்கள் பார்க்கும்பொழுது ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி இருபாலருமே ஆபரணங்களை விரும்பி அணிவதில் ரொம்ப முக்கியமாக இது செயல்பட்டுருக்காங்க. தங்கம், சரிங்களா, தங்கம் வெள்ளி போன்ற முக்கியமான அணிகலன்கள் யார் பயன்படுத்தியிருக்காங்க, ஆண் பெண் இருபாலருமே என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. அதை கீழே சொல்லியிருக்காங்க, தங்கம் வெள்ளி அணிகலன்கள் போன்றவை பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதன் பிறகு இதுதான் ரொம்ப இது முக்கியமான ஒரு க்வெஸ்சன், சிந்து சமவெளி நாகரிய மக்கள் என்ன தொழில் முதன்மையாக முதன்மை வேலையாக செய்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வேளாண்மை தொழில், மறந்துடக்கூடாது, முதன்மையான தொழில் என்ன தொழில், ஹரப்பா மக்களுடைய முதன்மை தொழில், அந்த சிந்து சமவெளியினருடைய முதன்மை தொழில்னு கேட்டாங்கன்னா வேளாண்மை, வேளாண்மை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லும் கேட்கும்பொழுது வேளாண்மை பண்ணாங்க. அதேமாதிரி கால்நடை வளர்ப்பு இது போன்ற தொழிலெலாம் வந்து ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணாங்க, பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் முதன்மை தொழில்னு பார்க்கும்பொழுது வேளாண்மை தான், சரிங்களா? மேலே பார்த்தோம் கோதுமை, பார்லி, எள்ளு போன்ற முக்கியமான அந்த தானியங்கள் என்ன பண்ணாங்க, விவசாயம் பண்ணி எடுத்து வச்சாங்க. அதனால் அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தானிய களஞ்சியமாகவும் செயல்பட்டதாகவும் குறிப்பிட்டு நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு மண்பாண்டங்கள், சரிங்களா, மண்பாண்டங்கள் கண்டெடுக்கப்பட்ட அங்கே கண்டறியப்பட்ட மண்பாண்டங்கள் பார்த்தோம்னா சிவப்பு நிறத்தில் காணப்படுதா சொல்கிறாங்க, சரிங்களா? எங்கே அந்த ஹரப்பா சிந்து சமவெளிநாகரியத்தில் கண்டறியப்பட்ட அந்த மண்பாண்டங்கள், அது வந்து மண்பாண்டங்கள் சிவப்பு நிறத்தில் காணப்படுது. ஆனால் அதோட வேலைப்பாடுகள் என்ன வனத்திலும் கேட்பாங்க, சரிங்களா? கருப்பு வனத்தில் காணப்படுதா சொல்கிறாங்க, சரிங்களா? கருப்பு வனத்தில் காணப்படுதா குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதை அந்த மண்பாண்டங்களை செய்வதற்கு, சரிங்களா, ஒரு அந்த காலகட்டத்தை பார்த்தோம்னா சக்கரங்கள் தான் பயன்படுத்திருக்காங்க. அந்த காலகட்டத்திலேயே சக்கரம் பயன்படுத்தப்படுதா சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம தமிழ்லையும் சொல்லியிருப்பாங்க, அந்த இதுக்கு வந்து பானை வனைதல், அது செய்யக்கூடிய அந்த வடிவமைப்பு போகிறதுலையே அதுக்கு பேர் வந்து பானை வனைதல் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. இதுவும் நம்ம என்ன பண்ண தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதேமாரி வழிபாடு, சரிங்களா, வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவர்கள் குறிப்பாக பார்க்கும்பொழுது தாய், சரிங்களா, பெண் தெய்வத்தை வழிபட்டதாக சொல்கிறாங்க. குறிப்பாக தாய் வழிபாடு தான் அவளுக்கு அதிகமான ஒரு சமய நம்பிக்கையாக இருந்ததாக குறிப்பிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இப்படி சிந்து சமவெளி நாகரிகத்தில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இது வரைக்கும் பார்த்தாச்சு. ஆனால் சிந்து சமவெளிக்கும் கடைசியில் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சு, அழிவை நோக்கி சென்றுள்ளதாக சொல்லுவாங்க. அந்த அழிவிற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒன்று சுற்றுச்சூழல் மாற்றமாக இருக்கலாம், சரிங்களா? ஒருவேளை நம்மளுக்கு அந்த பகுதியில் ஒரு சுற்றுச்சூழல் வந்து திடீர்னு என்ன பண்ணலாம், என்விரான்மெண்ட்லே சேஞ்ச் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை படையெடுப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இயற்கை சீற்றங்கள்,
சரிங்களா. இயற்கை ஒருவேளை அதிகளவு மழைப்பொழிவு இல்லை அதிகளவு புயல் காற்று இந்த மாதிரி அதுலனா நம்மளுடைய அந்த நிலச்சரிவு அப்படி எதுவும் ஏற்பட்டுருக்கலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. காலநிலை மாற்றம் ஒருவேளை மழை போய்க்காமல் போயிருக்கலாம் சரிங்களா. அந்த பகுதியில் தண்ணீர் தண்ணீர் இல்லாமல் வறட்சியாக மாறியிருக்கலாம். அந்த பகுதி என்ன சொல்கிறாங்க காலநிலை மாற்றம் அப்படி சொல்கிறாங்க. அதேமாதிரி காடுகள் அழித்தல் சரிங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம் அந்த பகுதியில் காடுகள் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு வந்திருக்கலாம். அவர்களுக்கான அந்த முக்கியமான அந்த சோர்ஸ் என்ன பண்ணலாம் காடுகள் அழித்து அங்கே என்னமா இருக்குமா அங்கே எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த அதுவும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. இல்லைன்னா ஏதாவது டிசீஸ் சரிங்களா நோய் தொற்று ஏற்பட்டு அந்த பகுதியை நாகரிகம் என்ன பண்ணலாம் அழிந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை நம்மளுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்ததற்கான ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. அடுத்து சரி இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் முக்கியமான பகுதி சரிங்களா. போலீஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம இந்த பகுதிகளுக்கு பார்த்தாலே போதுமானது. இதன் பிறகு நம்ம பாக்ஸ் சரிங்களா புத்தகத்தில் என்னென்ன இந்த முக்கியமான டூ இனோ அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொடுக்கப்படுன்னு பார்த்தோம்னா நாகரிகம் என்ற சொல் சரிங்களா நம்ம பார்த்தோம். லத்தீன் மொழி சொல்லான இந்த சிவிஸ் என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த சிவிஸ் என்பது என்ன மொழி சொல் அப்படின்னு கேட்பாங்க. நகரம் என்பது தான் இதோட பொருளாக அமையப்பட்டுள்ளது. அதன் பிறகு ரொம்ப முக்கியமானது இதுதான் நம்மளுக்கு எக்ஸாம்பிளில் கேட்பாங்க. இந்த ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க இந்திய தொல்லியல் துறை ஆர்காலஜி ஆஃப் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்காலஜி சர்வே இந்தியா அவர் முத முதல்ல யார் தொடங்கியிருப்பாங்க 1861 சரிங்களா. இந்த அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் அவர் வந்தார் இல்லையா 1853 முத முதல்ல என்ன பண்ணிப்பார் ஹரப்பாவை பார்வையிட வந்தவர். அவர் தான் வந்து முத முதல்ல இந்த ஏஎஸ்ஐயை தொடங்கியவர் சரிங்களா. அவர் தான் நில அளவையாளர் உதவியுடன் என்ற இவரோட உதவியோடு என்ன பண்ணியிருப்பாங்க நிறுவியிருப்பாங்க. இதோட தலைமையகம் எங்கேருன்னு கேட்பாங்க புதுடெல்லி சரிங்களா. இது மூணு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏஎஸ்ஐனா அதோட ஃபுல் அப்சர்வேஷன் தெரியணும். அதே மாதிரி எந்த வருடம் தொடங்கப்பட்டது அதேமாரி இது எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் அதுவும் கேட்பாங்க. புதுடெல்லியில் அமைக்கப்பட்டது சரிங்களா. இது நம்ம ஒரு முறை பார்த்துக்கணும். அதேமாரி இது வந்து இந்தியாவுக்கு 1800 அதேமாதிரி தமிழ்நாடு கேட்டாங்கன்னா 1961 சரிங்களா. தமிழ்நாடு தொல்லியல் துறை எந்த வருடம் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க 1961. இது வந்து 1861 சரிங்களா. இது நல்லா பார்த்துக்கணும். இப்போ தற்போதைய டைரக்டர் யாருன்னு கேட்பாங்க அதையும் நல்லா பார்த்துக்குங்க. 2023 உதயச்சந்திரன் ஐஏஎஸ் இருக்கார் சரிங்களா. தற்போது தமிழ்நாடு தொல்லியல் துறை இயக்குநராக யார் பணியாற்றிருக்கான்னு பார்த்தோம்னா உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள்லாம் வந்து பணியாற்றிக்கிட்டுருக்கார். நெக்ஸ்ட் வெண்கல காலம் என்பது சரிங்களா. வெண்கல காலம் என்பது என்ன சொல்லுவாங்க மக்கள் வெண்கலத்தான பொருட்களை எப்போ எந்த காலகட்டத்தில் பயன்படுத்தினாங்களோ அந்த வெண்கலத்தெல்லாம் வந்து மக்கள் பயன்படுத்திய காலம் தான் என்ன காலம் சொல்கிறாங்க வெண்கல காலம் என்று குறிப்பிட்டு சொல்கிறாங்க. கேட்பாங்க வெண்கல காலம் என்ன காலம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம லோத்தல் சரிங்களா ஹரப்பா இதெல்லாம் பார்த்தோம்னா வெண்கல காலத்தை சார்ந்ததாக சொல்கிறாங்க. அடுத்து செங்கற்களால் சரிங்களா இது நம்ம பார்த்தோம் முன்னாடியே பார்த்தோம். அந்த ராக்கி கிரிக்கி பார்த்தோம் இல்லையா அந்த செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு தானிய களஞ்சியம் கண்டறியப்பட்டது. இது எங்கே கண்டறியப்படுது ஹரியானாவில். அதைத்தான் என்ன சொல்கிறாங்க முதிர்ச்சி அடைந்த ஒரு ஹரப்பா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க சரிங்களா. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதன் பிறகு மனிதர்கள் முதன் முதலில் கண்டறியப்பட்ட சரிங்களா கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் சரிங்களா செம்பு தான் முத முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உலோகம் கேட்குறாங்க சரிங்களா. நம்ம உலோகம் அலோகம் உலோக போலி அப்படின்னு சொல்லி நம்ம வரைமுறைப்படுத்தலாம். அதில் நம்மளுக்கு குறிப்பாக முத முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் தான் கேட்குறாங்க சரிங்களா. அப்படி பார்க்கும்பொழுது செம்பு சரிங்களா செம்பு தான் முத முதல்ல மனிதர்களால் கண்டறியப்பட்டது. மோகஞ்சதாரோவில் பார்த்தோம்னா ஒரு ஆண் சிலை நம்ம அப்போ கண்டறிஞ்சான். அதே மாதிரி என்ன பண்ணுங்க ஒரு பெண் சிலையும் இருந்ததாக யார் கண்டறிஞ்சுப்பான்னு பார்த்தோம்னா சர்ஜான் மார்ஸல் அவர்கள் கண்டறிஞ்சிருப்பார் சரிங்களா. சர்ஜான் மார்ஸல் கண்டறிஞ்சிருப்பார். அதை வந்து எப்படி குறிப்பிட்டு சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா நடன மாது அப்படின்னு சொல்கிறார். அது மோகஞ்சதாரோவில் குறிப்பிட்டு அது என்ன பொருளால் செய்யப்பட்டதுன்னு பார்த்தோம்னா வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு பெண் சிலை கண்டறியப்பட்டதுன்னு கேட்குறாங்க. குறிப்பாக மோகஞ்சதாரோ ஆண்கள் கேட்டாலும் அங்கே பார்த்தோம்னா மோகஞ்சதாரோ இங்கே பெண்கள் கேட்டாலும் நம்மளுக்கு மோகஞ்சதாரோவில் கண்டறியப்படுது. இதை முத முதல்ல நான் சிலையை பார்த்த பொழுது என்ன சொல்கிறார் வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்று நம்புவதற்கு கடினமாக ஏன்னா அதோடைய வடிவமைப்பு அப்படி இருந்ததாக ஒரு வியந்து பார்த்து இவர் குறிப்பிட்டிருப்பார். ஆனால் இது இந்த உருவாக்கம் பண்டைய மக்களான இந்த கிரேக்க காலம் வரை தெரியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. இது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு யார் சொல்கிறான்னு கேட்பாங்க. சர்ஜான் மார்ஸல் அவர்கள் தான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறார் சரிங்களா. அதேமாதிரி இந்த கேவிட்டி கேட்பாங்க இது எங்கே நான் கேவிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம பாகிஸ்தானில் தான் காணப்படுது சரிங்களா. இதே பேர் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலையும் குறிப்பாக இருக்குது பார்த்தோம்னா கொர்க்கே வஞ்சி தொண்டி சரிங்களா. இது பாகிஸ்தானிலும் இன்றும் இந்த கொர்க்கே வஞ்சி தொண்டி மதுரை உரை கவுடல் நகர் என்ற பெயர் கொண்ட இடங்களும் இன்றைய அளவுக்கும் என்ன சொல்கிறது பாகிஸ்தானில் காணப்படுதா சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு கொர்க்கை சரிங்களா கொர்க்கை வஞ்சி போன்ற புகார் பூம்புகார் காவிரி பூம்பட்டம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து எங்கே இருக்குது பாகிஸ்தானிலும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுக பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானிலும் உள்ளன சரிங்களா. பூம்புகார் கொர்க்கையெல்லாம் பார்த்தோம்னா இது வந்து ஆப்கானிஸ்தானிலும் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த நான்கு இந்த பேரெல்லாம் பார்த்தோம்னா பாகிஸ்தானில் காணப்படுது. கொர்க்கை பூம்புகார் மட்டும் எங்கே காணப்படுது, ஆப்கானிஸ்தானில் காணப்படுதா சொல்கிறாங்க. பூம்புகார் சோழர்களுடைய துறைமுகமாக காணப்படுது. அதேமாரி ஆப்கானிஸ்தான் உள்ள ஆறுகள் இப்போ எப்படி நம்மளுக்கு காவேரி ஓடுது, அதேமாரி அங்கே பார்த்தோம்னா காவிரி என்ற காவேரி மற்றும் பொருன்ஸ் சரிங்களா, பொருணை ஆறு நம்ம இங்கே சொல்கிறோம் அங்கே பொருன்ஸ்னு சொல்கிறாங்க. அதேமாரி காவிரி ஆறு நம்ம இங்கே சொல்கிறோம் அங்கே காவிரி இவ்வு சரிங்களா, காவேரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதேமாதிரி பாகிஸ்தானில் உள்ள ஆறுகள் காவேரி வாலா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதேமாரி மற்றும் பொருணை ஆகிய பெயர்களிலும் தமிழ் சொற்களை கொண்ட முழுமையான ஒரு சொற்களாக பிரதிபலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஏதாவது தெளிவான பார்த்தோம்னா பாகிஸ்தான் பகுதியில் எந்தெந்த பகுதி இருக்குது, ஆப்கானிஸ்தானில் எந்தெந்த பகுதி இருக்குது, அங்கே ஓடக்கூடிய ஆறுகளுடைய பெயர் என்ன, இங்கே பாகிஸ்தானில் ஓடக்கூடிய ஆப்கானிஸ்தானில் ஓடக்கூடிய பெயர்கள் என்ன, அதேமாரி பாகிஸ்தானில் ஓடக்கூடிய ஆறுகளுடைய பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்த்துக்கிறேன். அடுத்து சிந்துவெளி மக்கள் சரிங்களா, இரும்பு அப்பயே பார்த்தோம், இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை சரிங்களா, தெளிவாக அதை பார்த்துக்கிறேன்னு, இரும்பு மற்றும் குதிரைகளை அறிந்திருக்கவில்லை. அதேமாரி சிந்து சமூகமாக ஆபரணம் செய்ய என்ன மணிக்கற்களை பயன்படுத்தினான்னு கேட்பாங்க, சிவப்பு நிற மணிக்கற்களை அதிக அளவு பயன்படுத்தியிருப்பாங்க சரிங்களா, சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தியிருப்பாங்க. அதேமாரி முதல் எழுத்து வடிவம் யாருடைய எழுத்து வடிவம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சுமேரியர்கள் சரிங்களா, சுமேரியர்களுடைய எழுத்து வடிவமாக காணப்பட்டது. அதேமாரி நம்ம இங்கே ஏதாவது ஒரு அகலவராய்ச்சி செய்யப்பட்டு அதை அந்த பொருட்களை வந்து எடுத்து பார்த்தோம், என்ன முறையில் அது இந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்பாங்க பார்த்தோம்னா, C14 அந்த கார்பன் கதிரியக்க முறைன்னு சொல்லுவாங்க சரிங்களா, C14 சொல்லுவாங்க. அதுதான் அந்த கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை சரிங்களா, தொழில் ஆய்வாளர்களுக்கு தரப்படுத்தப்பட்ட ஒரு முறையாக காணப்படுது. அதை தான் அங்கே குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறிய உதவும் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது சரிங்களா. இது நம்ம எக்ஸாம் பாயிண்டில் ஒரு தடவை பார்த்துக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான புத்தகத்தில் கடைசியாக கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த கிசா பிரமிடு கிமு எந்த காலகட்டத்தில் சேர்ந்ததுன்னு பார்த்தோம்னா, யார் இந்த மன்னர் எதால் கட்டப்பட்டுன்னு பார்த்தோம்னா குஃபு மன்னரால் சரிங்களா, குஃபு மன்னரால் 2500 காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த இதுதான் பிரமிடு சரிங்களா, பிரமிடு சரிங்களா, இதுதான் பிரமிடுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரமிடு பார்த்தோம்னா குஃபு மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 2500 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் என்ன பண்ணுவார், என்ன கற்களால் இதை அந்த அந்த பிரமிடு வடிவத்தை கட்டிப்பார்னு பார்த்தோம்னா சுண்ணாம்பு சரிங்களா, சுண்ணாம்பு கல்லாலேயே வடிவமைக்கப்பட்டதான் இந்த பிரமிடு வடிவ கட்டடம் சரிங்களா, கிசா பிரமிடு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதேமாரி ஊர் ஜிகுராட் சரிங்களா, மெசபடோமியா அந்த அந்த அதை என்ன சொல்லுவாங்க, நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது சரிங்களா, நம்மு என்ற அரசனால் சின் என்ற சொல்லக்கூடிய அந்த கடவுளுக்கு கட்டப்பட்டதான் அந்த ஊர் ஜிகுராட் சரிங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய. அதுக்கப்புறம் அபு சிம்பல் சரிங்களா, அந்த எகிப்து அரசன் இரண்டாம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட அந்த இரட்டை கோயில் உள்ள இடம் சரிங்களா, இரட்டை கோயில் உள்ள இடம் தான் இந்த அபு சிம்பல். இதனுடைய அரசர் மட்டும் ஞாபகிச்சுங்க, இரண்டாம் ராமேசிஸ் சரிங்களா, ராமேசிஸ் அவர்களால் கண்டறியப்பட்டது. இதுதான் இப்போ நம்ம சிந்து சமூக நகரத்தில் குறிப்பிட்டு காவல்துறை தேர்வுக்கு இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், தெளிவாக ஒரு முறை அந்த பாக்ஸ் நடத்தியாச்சு, அதில் இருக்க முக்கியமான கண்டென்ட் என்ன பண்ணலாம் தெளிவாக ஒரு முறை பார்த்துட்டு போங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு தேர்வுகளை கண்டிப்பாக இடம்பெறக்கூடிய ஒரு வினாக்களாக இருக்கும் சரிங்களா. நன்றி.